ஆ வெயில் என்ன வெயில் சம்மர் சீசன் மட்டும் நீங்க கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த வெயிலே தெரியாது வேறவே வராது வேற வந்தாலும் அந்த துடைக்கிற டிஷ்யூவா என் கூட இருப்பீங்களா என் பேர் பிருத்திவி கொடுங்க கை கொடுங்க எங்க ஃப்ரீசர்ல கை விட்ட மாதிரி இருக்கு மறுபடி மாடி கை கொடுங்க ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கெட்டு போகாதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கல்ல நீ ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்ல நீ கொஞ்ச நேரம் உங்கள் மடியில் அப்படியே வச்சுட்டே இருந்தோம் மம்மியா வெயில் என்ன வெயில் ஒரு ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம் பக்கத்தில் வாங்க இல்ல இந்த உங்க பக்கம் வந்து ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க குளிருதுங்க சிரிச்சிங்களா அஞ்சு ஐயோ குளிருது சிரிக்காதீங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்கண்ணா ஃப்ரிட்ஜ் நினச்சி யாராவது தூக்கிட்டு போற போகிறாங்க உங்க பாருங்க இந்த ஆள் கூட உங்களை தான் பார்த்துட்டு போனார் அவர் சைட் அடிச்சு போறாங்க உங்களுக்கு தெரியல உங்க அருமை உங்களுக்கு தெரியல இந்த மரத்தடியில் நானும் தூரத்துலேருந்து பார்த்தேன்னா ரோஜா செடி இங்கே தனியாக இருக்கேன்னு பார்த்தேன் நான் ஓவரா உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மை சத்தியமாங்க அதாவது நைட் நேரம் தான் மேலே வந்து ஸ்டார் வந்து ஜொலிக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் இங்கே கேளுங்க நைட் நேரம் தான் மேலே ஸ்டார் ஜொலிக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் மூக்குத்தி அதோட சமையல் ஜொலிக்கு தெரியுமா அங்கேருந்து பார்த்தேன் பாடு அந்த ஒளியிலே நான் வந்துட்டாங்க பேசி வச்சுட்டு வரல சத்தியமாக உங்களை பார்த்தாலே தானாக வருது அதிர்ஷ்டம் தெரியுமா உங்க கூட இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல எல்லாருமே நல்லா ஜில்லுன்னு இருப்பீங்க நீங்க ஸ்னோல தான் விளையாடுவீங்க சிரிக்காதீங்க ஒவ்வொரு ஸ்னோ பாலத்துக்கு எரியற மாதிரி இருக்கு புரியுது புரியுது பறவை கூட ஜெலஸ் ஆகுதுங்க வெயிலுக்கு முடியாம வந்து உட்காந்தீங்களா நானும் அதான் வந்தேன் நானு ஆனா வெயில் இந்த மயில பார்த்தா வெயில மறந்துட்டேன் நானு அதாங்க நான் சொல்றேன்ல இந்த டிராபிக்ல வந்து வெயில் அடிக்குது என்னடா இவ்வளவு வெயில் அடிக்குது ஆல்ரெடி சம டென்ஷன் ஒர்க் டென்ஷன் அந்த டென்ஷன்ல வண்டியில வந்துட்டு இருக்கு அந்த வெயில் டென்ஷன் வேற எனக்கு ரொம்ப பாடாபடுச்சு என்ன பண்ணான்னு தெரியல பார்க்க ஓரமாக வந்து சரி தண்ணி இருக்கா மண்டையில் ஊற்றுமேனு ஊற்றுனேன் தண்ணி ஊற்றி கூலாகாத நான் உங்களை பார்த்தாலும் கூல் ஆகிட்டேங்க நான் உட்காந்துருக்காங்க உண்மையாக அதை யார் எல்லாரையும் பாருங்களேன் எல்லாம் ஆப்பிரிக்காலேருந்து வந்த மாதிரி இருக்கு நீங்கள் மட்டும் அண்டார்டிக்கலாம் சிரிக்காதீங்க ஐயோ குளிருதுங்க அது பல்லா பனிக்கட்டியான்னு தெரியல பல்ல பல்ல காட்டாதீங்க குளிர் உங்களுக்கு வெயில் உங்களுக்கு ஒன்றுமே ஹீட்டாலாம் ஆகலையா நல்ல வேலை நீங்கள் இந்த டிஷர்ட்டு பேண்ட் அந்த காஸ்டியூம்ல வந்தீங்க சாரி கீரி கட்டிட்டு வந்தா வச்சுக்கோங்களேன் நீங்க கூலா இருக்க மாட்டீங்க ஹாட்டா இருந்திருப்பீங்களா வேக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என் கூடவே இருந்துருந்தீங்களா இல்லைங்க இந்த சம்மர் சீசன் வரதான் சீசனுக்கு நான் ஒண்ணும் இல்லைங்க சீசன் சீசன் மாறவேன் அப்படிலாம் இல்லை சம்மர் சீசன் மட்டும் நீங்க என் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த வெயிலே தெரியாது வேறவே வராது வேற வந்தாலும் அதை துடைக்கிற டிஷ்யூவா என் கூட இருப்பீங்களா என் பேர் பிருத்திவி கொடுங்க கை கொடுங்க எங்க ஃப்ரீசர்ல கை விட்ட மாதிரி இருக்கு மறுபடி மாடி கை கொடுங்க ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கெட்டு போகாதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கல்ல நீ ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்ல நீ கொஞ்ச நேரம் உங்க மடியில் அப்படியே வச்சுட்டே இருந்தோம் நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரில ஆனால் இதுக்கப்புறம் உங்க கூடவே போயிடலாம்னு தோணுது கொஞ்சம் பாருங்க ரொம்ப லோவா இருக்குங்க அது என்ன போன் ரெட்மி போன் மாதிரி ஹீட்டாவே இருக்கேன் இல்லைங்க எப்படி சொல்ல
இப்போ எல்லாரும் வெயில் நேரத்தில் வந்து குற்றாலம் போவாங்க, அந்த மாதிரி ஃபால்ஸில் குளிக்கணும், அந்த மாதிரி தான் போவாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி போக வேண்டியதுன்னு அதான் வந்திருக்கேன், அதான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குற்றாலமாக கண்ணுக்கு தெரியுறீங்க, குளிச்சிடவா. இந்த மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், ஓகே? அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கணும் அப்படி கூலாகவே வாமாவே இருப்பாங்க, ஓகேயா? சிரிச்சிட்டே இருக்கணும்ண்ணா. ஏங்க நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்லாம் வந்திருக்கீங்களா? வந்ததே இல்லையா? அதான் பார்த்தேன். என்னடா தூத்துக்குடியில் மக்ரூன் ஃபேமஸு, திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸு. சப்போஸ் நீங்கள் அந்த சைடு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ஃபேமஸ் சொல்லி பேனர் அடிச்சு ஓட்டிடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பைக்கில் உங்களை கூட்டு போன வச்சுக்கோங்களேன், ஏதோ ஏசியை கூட்டு. இது முன்னே இது பின்னங்க. என் கூட வந்துடுங்க ப்ளீஸுங்க. ஆ பார்க்கு சுத்தி பார்த்து வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு பார்க்கு? உங்க பேர் என்ன? அஸ்மிதாவா? அப்படி பாப்பாருங்க, எப்படி எங்கே இருக்கீங்க? அப்போ சின்ன வயசுல லேர்ன் பண்ணிட்டீங்களாங்க? கரெக்டாக லேர்ன் பண்ணிங்களா? அவசரப்பட்டீங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ அதாவது திடீர்னு வந்து எங்கேயாவது ஒன்றரை தான் பேசுகிறேன். ஹலோ, ஒன்றரை தான் பேசுகிறேன். எனக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ திடீர்னு இவ்வளோ, அதாவது இவ்வளோ, அதாவது இவ்வளோ நேரம் எப்படி தினமாக இருந்தது? ஏதோ ஹிமாலயஸில் இருந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ உங்கள் பாப்பா வந்தோடனே ஏதோ வேல்கனோக்குள்ளே பூச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக. கூட கூட்டு போனா அப்பா வந்திருக்காங்களா? ஆ இல்லை, நான் கூப்பிட்டு போகல, வண்டி பஞ்சர் நினைக்கிறேன், நான் வாக்கிங்லேயே போய்க்கிறேங்க. நீங்கள் தனியாக இங்கே இருக்க தான் சேஃப்டி நினைக்கிறேன். ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க, நல்லா ஹாப்பியாக இருந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. எங்கே ஒன்று சொல்லுவோம், கோவப்படக்கூடாது. ஆ என்னன்னா, அந்த ஒரு போஸ்ட் பின்னாடி ஒரு கேமரா மாதிரி தெரியுதா இங்கே ஸ்ட்ரைட்டா? என்னன்னா, திடீர்னு யாராச்சும் இப்படி வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன ரியாக்ஷன், என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? வந்து ஆக்சுவலாக நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா? ஆ இனிமேல் பாருங்கள், ஓகேயா? இதுமே நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுண்ணா, சிரிக்காமல் இருக்காது, சேனல் பார்த்து சிரிங்க, ஓகேயா? நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சொல்லு, நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சொல்ல மாட்டியா? நீ சொல்லலாம், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ப்ளீஸ். எனக்கு நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. பயமா இருக்கு, போவா. இந்த வீடியோ போடலாம்ல, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? ஹஸ்பண்ட் ஒன்று சொல்ல மாட்டாங்கல்ல? உங்களை அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்களா? உண்மையில இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா?